கொழும்பில் தீவிரமடையும் போராட்டக்களம். கிருணிகா பிரேமச்சந்திர கைது. ரணில் பதவி விலக வேண்டும், தம்மிக பெரேரா அதிரடி. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து முப்படையினர் வெளியேற்றம். உறுதிமொழியை நிறைவேற்றும் தம்பிக்க மேற்கொள்ளப்பட்ட புதிய நடவடிக்கை. சர்வகட்சி அரசாங்கத்திற்கு இணங்காவிட்டால் ஜனாதிபதியை பதவி விலக்குவோம், விமல் வீரவங்ச. நடக்க முடியாதவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டதால் நெருக்கடி, மைத்ரி கிண்டல். கோட்டாபயவுடன் பதவி விலக வேண்டும், பேராயர் பகிரங்க கோரிக்கை. கொழும்பு கோட்டை பகுதியில் தற்பொழுது பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. இதன் காரணமாக குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதுடன் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தலைமையில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சம்பவ இடத்தில் வீதித்தடைகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் அதிகளவான போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். வீதித்தடைகள் மீது ஏறி நின்று கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட கிருணிகா பிரேமச்சந்திர கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் போராட்டத்தில் குழுவினரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதியமைச்சர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கே பதவி விலக வேண்டும் என அமைச்சர் தம்மிக பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போதைய டாலர் நெருக்கடியை தீர்க்க நிதியமைச்சரிடம் எந்த திட்டமும் இல்லை என்றும் இலங்கையின் நிதியமைச்சர் பேரளவிற்கு திட்டமிட்டுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார். பொருளாதார சவால்கள் அனைத்தும் டாலரில் தங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டிய தம்மிக பெரேரா நிதியமைச்சர் நண்பர்களிடமிருந்து கடன் வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கடமைகளில் ஈடுபட்டுள்ள முப்படையினரை அங்கிருந்து அகற்றுமாறு பல தரப்பினரும் விடுத்துள்ள கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள முப்படையினரை அங்கிருந்து அகற்ற நேரிடும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்ற போதிலும் அத்தகைய தீர்மானம் விரைவில் எடுக்கப்படலாம் என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் எஸ் கே டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். அரசியல் செயற்பாடாளர்கள், பாதாள உலக குழுக்கள் மற்றும் கலவர குழுக்கள் என்பன பல்வேறு சம்பவங்களை முன்னிறுத்தி எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்றமை தற்பொழுது தெரிய வந்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் கூறியுள்ளார். முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் அமைச்சர் தம்மிக பெரேரா உறுதியளித்து மற்றொரு விடயத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி நாட்டில் முதலீடு செய்யும் போது முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பல சிரமங்களை நீக்குவதற்கு அவர் நடவடிக்கை எடுத்துள்ளார். முன்பெல்லாம் முதலீடுகளுக்கு விண்ணப்பம் அனுப்பும்போது பல பக்கங்களை நிரப்ப வேண்டிய நிலை இருந்த நிலையில் தற்பொழுது அதை ஒரு பக்கமாக குறைத்து அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் பிரச்சினைக்கு தீர்வு காண சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றிற்கு ஜனாதிபதி இணங்காது போனால் அவரை பதவி விலக்குவோம் என்று விமல் வீரவன்ச எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கும் 9 கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நெருக்கடியான காலகட்டம் ஒன்றில் நாட்டை எவ்வாறு வழிநடத்துவது என்பதை ரணிலோ கோட்டாபயவோ அறிந்திருக்கவில்லை. நெருக்கடி காலகட்டத்தில் சாதாரண காலங்களைப் போன்று நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது. நெருக்கடியை தணிப்பதற்கு வழக்கத்திற்கு மாறாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டாக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர் முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் வரை அவர்கள் எதிர்பார்க்கும் உலகை சென்றடைய பொருத்தமான வேலை திட்டம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு மிகவும் மோசமான முறையில் நெருக்கடி நிலையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமையை மேலும் மோசமடைந்தால் நாடு எந்த திசையில் பயணிக்கும் என்பது நிச்சயமற்றது என அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ராஜதந்திர சேவைகள் நாட்டுக்கான பொறுப்பை நிறைவேற்றவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மக்களை மேலும் வதைக்காமல் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பேராயர் ஹெரதினால் மெல்கம் ராஞ்சி தாண்டகை வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பேராயர் மேலும் கூறுகையில், நெருக்கடியான நிலையிலிருந்து நாட்டை விடுவிப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது ராஜபக்ஷ குடும்பத்தினரே. எனவே பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கை அவர்கள் இழந்துள்ளதால் தொடர்ந்தும் ஆட்சியில் நீடிப்பதில் எவ்வித அர்த்தமும் இல்லை. பதவியில் உள்ள ராஜபக்ஷக்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும். இந்த சூழ்நிலையில் இனியும் பதவியில் நீடிக்க அவர்களுக்கு தார்மீக உரிமை இல்லை. மக்களும் மேலும் துன்பத்தை ஏற்படுத்தாமல் ஆட்சிக்கு அதிகாரத்தை அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து முப்படையினர் வெளியேற்றம். உறுதிமொழியை நிறைவேற்றும் தம்பிக்க மேற்கொள்ளப்பட்ட புதிய நடவடிக்கை. சர்வகட்சி அரசாங்கத்திற்கு இணங்காவிட்டால் ஜனாதிபதியை பதவி விலக்குவோம், விமல் வீரவங்ச. நடக்க முடியாதவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டதால் நெருக்கடி, மைத்ரி கிண்டல். கோட்டாபயவுடன் பதவி விலக வேண்டும், பேராயர் பகிரங்க கோரிக்கை.